நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இவி மேனுஃபேக்சரிங், இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ், என்ன சார் இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் அப்படின்றீங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த இவி செக்டாரோட ஸ்டாக்ஸில் இவி செக்டாரை சார்ந்த ஸ்டாக்ஸை நாலாக பிரிச்சுருந்தோம். உங்களுக்கே தெரியும், ஒன்று வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸு, அடுத்து பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸு, அடுத்து வந்து டிசைன் அண்டு ஆட்டோ ஆக்சிலரி ஸ்டாக்ஸ் அண்டு சார்ஜிங் யூனிட். இந்த நாலுமே சேர்ந்தது தான் ஒரு இவி செக்டார் அப்படின்றதுக்குள்ளே வரக்கூடிய பங்குகள். இதில் நிறைய பங்குகள் இருக்குது, ஆனால் இதில் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது டாப் இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ். ஒரு காரு ஆர் லாரி அந்த மாதிரியான ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஆர் லைட் வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பங்குகளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம செக்டார் வைஸ் பார்த்துட்டே வரனால அதில் டாப்பாக இருக்கக்கூடிய நாலு பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் தான், கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய பங்குகள் தான். ஏன்னா இனிமே வரக்கூட வருங்காலத்தில் இந்த இவி செக்டாரை கட்டி ஆளப்போகிற பங்குகள் இந்த நான்கு பங்குகள் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ் கொடுக்குறதுல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப் ஃபோல்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா ட்ரை பண்ணலாம். ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பங்கு சந்தை சார்ந்த அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கும் நீங்களும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவி. உங்களோட நீங்கள் தான் இந்த சேனலோட முதுகெலும்பு அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. அதெல்லாம் கூட முக்கியம். நம்ம வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பங்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் அந்த பங்குகளோட நேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்கக்கூடிய பங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த ஸ்டாக்ஸை பற்றி டெஃபினட்டாக நம்ம அனலைஸும் பண்ணுவோம். அதுதான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இவி எக்கோ சிஸ்டம் இந்த கண்ட்ரியில் வந்து இன்னைக்கு டூ வீலர்ஸ் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் த்ரீ வீலர்ஸ் இவங்க எல்லாமே இப்போது மேஜராக கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் ஆகிட்டே வராங்க. அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் யாரெல்லாம் இவி பிராண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர், அசோக் லைலாண்ட், ஏத்தர் ஏஜென்சிஸு, ஹீரோ எலக்ட்ரிக்கு, ஹுண்டாய், மகேந்திரா, எம்ஜி எக்டர், இதெல்லாமே இதில் இருக்காங்க. எம்ஜி மோட்டார்ஸ் இதெல்லாமே இதில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய பங்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஓஎல்ஏ எலக்ட்ரிக்கு, இதெல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போகலாம். இப்போது இவி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சிருப்பேன். இந்த இவி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு வருஷத்தில் இந்த குவார்ட்டரில் விற்றுருக்கக்கூடிய யூனிட்டோட இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,000 யூனிட் விற்றுருக்கு. கிட்டத்தட்ட 137% இது அதிகமும் கூட. அதில் அதிகமாக விற்ற ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டாடா மோட்டார்ஸ் தான். கிட்டத்தட்ட 80% டாடா மோட்டார்ஸோட யூனிட் மட்டும்தான் சேல்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதில் இருக்க டாடா மோட்டார்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ், அடுத்து மகேந்திரா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸ் தான் சேல்ஸ் ஆகிருக்கு. இதில் நிறையவும் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட டாடா மோட்டார்ஸோட மொத்தம் 48,000 யூனிட்டில் 34,000 யூனிட் டாடா மோட்டார்ஸோடது, மிச்சம் மீதியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு தள்ளி விட்டுருக்காங்க. எம்ஜி வந்து ஒரு 10.8%, மகேந்திரா 9% சேல்ஸ் ஆகிருக்கு. இதில் டாப் சிக்ஸில் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது டாடா மோட்டார்ஸ் தான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இவி வெஹிக்கிள் செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸை புறந்தள்ளி ஒரு இதை கட்டமைக்கவே முடியாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக சேல்ஸ் ஆகிறதுலேயே முக்காவாசி கூட இல்லை, 80% மேலே டாடா மோட்டார்ஸோட வெஹிக்கிள் தான் இவி வெஹிக்கிள்ஸில் டாமினேஷனாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய இவி வெஹிக்கிள்ஸில் நம்ம நாலு ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஓப்பனாக ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், டாடா மோட்டார்ஸ். இந்த டாடா மோட்டார்ஸோட டார்கெட் ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1000 ரூபாயை தொடும் அப்படின்னு நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் இந்த ஸ்டாக்கை. இப்போ இதோட மார்க்கெட் கேபிட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். டாடா மோட்டார்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 243,365 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இதுக்கு முன்னாடி ஏன் இந்த ஸ்டாக்ல ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முக்கியமான பிரீமியம் பிராண்ட்ஸ் இந்த JLR அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே நஷ்டத்தில் இருந்தது. இப்போது அது ஃபுல்லாகவே
லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது 1000 ரூபாய்க்கு போறதுக்கு இது ஒரு சாட்சிய போதும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த குவார்டர்ல இருந்த ரிசல்ட் எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நான் அதையும் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா 253,147 கோடி ரெவன்யூவா இருந்தது. இப்ப 2,81,000 ஆகி இப்ப 3,52,000 ஆகி இந்த டிடிஎஃப்ல 4,07,000 ஆயிடுச்சு. ஸோ இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு டாடா மோட்டார்ஸ்குள்ள என்ட்ரி ஆகிறது கூட இது பெஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதான் சொல்லுவேன். நெட்டு இன்கம் பார்த்தீங்கன்னா நான் இப்போதான் இங்கே காமிக்கிற மாதிரி நெட்டு இன்கம் பார்த்தீங்கன்னா 13,000 கோடி லாஸ்ல இருந்தது, 11,000 கோடி லாஸ்ல இருந்தது. இப்போ 2,414 கோடி 2023 பாசிட்டிவா லாபத்தில் இருக்கு. இந்த டிடிஎம்ல இது 15,000 கோடியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் பேஸ் பண்ணி நான் சொல்றேன் இது 1000 ரூபாயை தொடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் சொல்றேன். இபிஎஸும் நல்ல ஒரு குரோத், எல்லாமே மைனஸ்ல இருந்த இபிஎஸ் எல்லாமே பாசிட்டிவ்க்கு வந்தது. இது 7.2% இருந்த 7.27 ரூபா இருந்த இபிஎஸ் இப்ப 46 ரூபா வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்கு பயங்கரமா வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் தான் மாறப்போகுது அப்படிங்கறதான். இதுல முக்கியமான ஹோல்டர்ஸ் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். இதோட முக்கியமான ஹோல்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பி ரேஷியோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையா தான் இருக்கும், 109.31% வரைக்கும் இருக்கு. இதோட டிவிடன் ஈல்டு 0.25% வரைக்கும் இருக்கு. டெக்னிக்கலா இந்த ஸ்டாக்ல இப்போதைக்கு டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டாலிட்டி இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வந்து டாடா மோட்டார்ஸோட கூடவே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த விஷயம்லாம். ஸோ இதில் வந்து 18.41% வரைக்கும் எஃப்ஐஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. 9.82% வரைக்கும் இது அதிகரிச்சிருக்காங்க. இது தவிர அதர் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் 7.63 வரைக்கும் இருக்காங்க. முக்கியமாக ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்டு இதில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லை 17% வரைக்கும் ரீட்டைல் அண்ட் அதர்ஸ் வந்து இதை ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கும் இது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஸ்டாக்கு, அடுத்து இப்போ ஃபோர் வீலரில் லைட் வெஹிக்கிள் பார்த்துட்டோம், அடுத்து ஹீரோ மோட்டோ. இன்னைக்கு டூ வீலர் செக்மெண்ட்ல சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படின்னா இந்த ஹீரோ மோட்டோ காஃப் தான். இந்த ஹீரோ மோட்டோ காஃப் இதோட மார்க்கெட் கேபிட்டல் 77,887 கோடி. நான் இன்னும் இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ இருக்கிறது கூட ஒரு 6,000 ரூபா வரைக்கும் லாங் டேர்மில் எதிர்பார்க்குறேன். நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எதிர் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பங்கு. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இந்த ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 கோடியாக இருந்த 20 ரெவன்யூ இப்போ 34, இந்த டிடிஎம்ல 35,877 கோடியாக இருக்கு. ஐ வில் எக்ஸ்பெக்ட் இந்த டைம் ரிசல்ட்டு ஒரு மினிமம் நல்ல ஒரு ரிசல்ட்டு சப்மிட் பண்ண போகிறாங்க. நெட் இன்கமும் 2,809 கோடி கிட்டத்தட்ட லாஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்கு. இந்த டிடிஎம்ல 3,647 கோடின்றதையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டிடிஎம் பொறுத்த வரைக்கும். ஸோ டெஃபினட்டாக இதுவும் ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான். இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தாச்சு, இதோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 162 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 25% இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் மட்டும் உயர்ந்திருக்கு. இங்கே பாருங்க இதோட புக் வேல்யூ 777 ரூபா. இந்த ஸ்டாக்கு ஒரு என்ன சொல்ல போனால் லாங் டேர்மில் ஒரு 6,000 ரூபா பர்ஃபெக்டாக கொடுக்குங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா போதும் இந்த ஸ்டாக்கெலாம். பெரிய லெவலெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒன்றும் முதலீடுலாம் பண்ண சொல்லலை. மாதத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்குங்க. ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோ கட்டம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு 6,000 ரூபா 7,000 ரூபா வாங்கணும்ல, இந்த ஹீரோ மோட்டோ காஃபியும் ஒரு ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து வச்சுங்க. டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை பதிவு பண்ணக்கூடிய ஒரு பங்காக இருக்கும். இதோட ஹோல்டிங்ஸ்லையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் 26.80% வரைக்கும் இருக்குது. இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் அதிகரிச்சிருக்கு, 10.33%லேருந்து 12.49% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் ஒரு லெவல் ட்ராவல் பண்ணும். வேற ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் மட்டும் 22,000 புள்ளிகளை தாண்டும் போது ஸ்டாக் 5,000 புள்ளிகளை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒலெக்ட்ரா க்ரீன் டெக். இந்த ஒலெக்ட்ரா க்ரீன் டெக்கு ஒரு பஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை டிசைனிங்கில் இருந்தவங்க இப்போ புதுசாக பஸ்ஸே மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 10,500
₹14. இதோட இபிஎஸ் 9.9 rupees 57 paise இல்ல வந்து 43% வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் குரோத் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இன்னும் சொல்ல போனா 52 week high 1465 ரூபா டெஃபினட்டா இந்த 1465 ரூபாய் ஒரு ஷார்ட் டேர்ம்ல இது ரீச் பண்ணிடும். இன்னும் வந்து சொல்ல போனா இந்த ஒலெக்ட்ரா கிரீன் டெக்க பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் நீங்க இதை ரிசல்ட்டை பார்க்காம நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்ம்ல உள்ள நுழையிறதா இருந்தாலும் சரி, லாங் டேர்ம்ல போறதா இருந்தாலும் சரி, இதோட ரிசல்ட் வந்து நல்லாவே குரோத் ஆயிருக்குங்க. 2022 பொறுத்த வரைக்கும் 602 crore இருந்த இவங்களோட டோட்டல் ரெவன்யூ இப்போ 1103 crore, டிடிஎம்ல 1164 crore இருக்கு. ஸோ நெட் இன்கமும் 65 crore வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்லையும் அவங்களோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸே அவங்க ஒரு ஹியூஜ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 8.1% வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 0.08% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். டெஃபினட்டா இந்த ஸ்டாக் ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அது இவி செக்மெண்ட்ல இந்த ஸ்டாக் மூணு ஸ்டாக்கும் பர்ஃபெக்டா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக். அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பங்கு தான் அசோக் லைலாண்ட். ட்ரக்ஸ் அண்டு ஹெவி வெஹிக்கிள்ஸில் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் செக்டாரில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று. அது இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஒரு 170 ரூபாய்க்கு கீழே இந்த ஸ்டாக் வந்தால் டெஃபினட்டாக அக்கோமலேட் பண்ணுங்கள். யார்கிட்டையுமே கேட்காதீங்க. இந்த ஸ்டாக்கெல்லாம் இறங்க வாங்க வேண்டிய ஸ்டாக்கு. இறங்கினாலும் உங்களுக்கு நஷ்டத்தை தராத ஸ்டாக்கு. நீங்கள் இறங்குது அப்படின்னு வாங்கினீங்கனாலும் திருப்பி உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். ஸ்டாக்கை கொஞ்சம் விட்டிங்கன்னா ஒரு 170 ரூபாய்க்கு கீழே நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இதில் இந்த வருஷத்தில் மட்டும் 750% மேலே இபிஎஸ் குரோத் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்ல இருக்கிற இதோட ரிசல்ட்டையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இருந்து இன்னும் டவுன் சைட் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அசோக் லைலாண்ட்ல. இன்னும் சொல்ல போனால் ரெவன்யூல அதிகரிச்சிருக்கு. பட் ஆனால் இது வரைக்கும் இருந்த நெட் இன்கம் வந்து மைனஸ்ல இருந்தது. இந்த 2023ல பாசிட்டிவ் ஆயிருக்கு. 1240 crore பாசிட்டிவ். இந்த டிடிஎம்லயும் 2141 crore பாசிட்டிவ் காட்டுறாங்க. எபிடேட்டாவும் நல்ல ஒரு குரோத்ல இருக்கு. கிட்டத்தட்ட 2535 crore இருந்தது 5242 crore எபிடேட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யூபிஎஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்தது பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வி வில் எக்ஸ்பெக்ட் இந்த குவார்டர் நெக்ஸ்ட் கமிங் குவார்டர்ல நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பி ரேஷியோ பாத்தீங்கன்னா 41.65% வரைக்கும் இருக்கு. டிவிடன் ஹீல்டு 1.48% இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.02% அவங்க கொஞ்சம் செல் பண்ணிருக்காங்க. 13% குறைச்சிருக்காங்க. ஸோ இதுலயும் முக்கியமான எல்லா புரோக்கரேஜஸும் எல்லா ஃபண்ட் மேனேஜர்ஸும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த அசோக் லைலாண்ட நல்ல டவுன் ட்ரெண்டில் இதை வாங்குறதுக்கு அவங்க நல்லா யோசிக்கிறாங்க. ஸோ இன்னும் வந்து இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இறங்கினா இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு 21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு மட்டும் 83% ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இது 19% மேலே இந்த நவம்பரில் வந்த இது டேட்டா படி பார்த்தீங்கன்னா 19% வந்து இயர் ஆன் இயருக்கு குரோத் ஆகிருக்கு. அவங்க சேல்ஸே கிட்டத்தட்ட 11,429 crore வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அசோக் லைலாண்ட் டார்கெட் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி முதலாள் ஒரு சுவாலே கொடுத்துருக்காங்க 215 crore வரைக்கும் போகணும். பட் அதில் ஒரு கரெக்ஷன் இருக்க தான் செய்யும். இன்னும் வந்து ஒரு 170 ரூபாயை கட் பண்ணுதான் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒரு ஸ்டாக்கில் மட்டும். ஸோ இந்த 4 ஸ்டாக்குமே ஒரு இவி இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்ல ஒரு முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய பங்குகள், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அனதர் ஆட்டோ ஆக்சிலரிஸ் அண்ட் டிசைனிங் ஸ்டாக்ஸை பத்தி பார்ப்போம். அடுத்து வந்து அடுத்து நம்ம பார்க்க போறது சார்ஜிங் யூனிட் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸை பத்தி பார்ப்போம். டாடா பவர் மாதிரியான பவர் கிரிட் மாதிரியான சார்ஜிங்க்கு பேஸ் பண்ண ஸ்டாக்ஸை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் வேற என்ன ஸ்டாக்கை பத்தி அனலைஸ் பண்ணலாம் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.